நம்ம வந்து மனிதர்களா உணர்ச்சி கொண்டு உணர்ச்சிகளை வந்து உடனே ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஷின் மாதிரி உணர்ச்சி கூட தெரியாத அளவுக்கு தாட்ஸ் வெல்லப் என்ன மயமாக இருக்கும் உணர்ச்சிகளை வந்து இம்மீடியேட்டாக வந்து எட் டிஸ் ட்ரான்ஸ்லேட்டட் இன்ட்ரோ தாட்ஸ் அதனுடைய ஸ்பீடெல்லாம் வந்து வர்ணிக்கவே முடியாது ஏன்னா வந்து திஸ் doesn't happen within திஸ் பாடி அட் ஆல் மைண்ட் இஸ் ஆல் பர்வேசிவ் ஆம் ஆன்மாவை என்ன சொல்லுவாங்க எல்லையற்ற பேர் இருப்பு எல்லையற்ற பேர் இருப்பேனா என்ன அர்த்தம் ஸ்பேஸ் ஒன்றும் கிடையாதுப்பா ஸ்பேஸ் ஜட பொருள் ஆட்டம்ஸ்லாம் ஜட மூமெண்ட்ஸ் மூமெண்ட்ஸ் இன் எனர்ஜியா இங்க இருக்கிற சுவிட்சு இட் அலவ்ஸ் த கரண்ட் டு பாஸ் டு த கேஜெட் அது ஃபேனாக இருக்கட்டும் ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் அங்க வந்து பிளாக் பண்றதில்ல அந்த இடத்துல பிளாக் ஆகுறது இல்லை எந்த இடத்துல சுவிட்ச் வரைக்கும் வந்து இட் இஸ் ஃபார் ஃபேன் ரன் பட் அது வரைக்கும் இருக்குது இருக்கு ஆனால் பிட்வீன் அண்ட் கான்டாக்ட் கம்ப்ளீட்டா அது வெறும் ஒரு ஒயர் கம்பி தொங்கிக்கிட்டு இருக்கு அதில் கரண்ட் இல்லை ஒன்றும் இல்லை நம்ம தூக்கத்தில் நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் ஃபேனுக்கும் சுவிட்சுக்கும் நடுவில் இருக்கிற இயக்கமற்ற கல் இது வந்து நம்மளுக்கு தான் சொல்லலாம் மண்ணு துகள் ஆட்டமு கூட சொல்ல முடியாது ஏன்னா ஆட்டம் எல்லாம் ஃபில்டு வித் ஆன்மா ஆன்மாவே ஆட்டம் அணு சகலமும் ஆன்மா எல்லையற்ற பேர் இருப்பு அதனுடைய அடிப்படை ஆன்ம பொருளினுடைய அடிப்படை என்ன ஆன்ம பொருளே தான் அதில் நம்ம வந்து டேர்மினாலஜிஸ் போடுறோம் உணர்ந்தவர்கள் சொல்றது உணர்ந்தவர்கள் அதை எப்படி பார்க்குறாங்க எல்லாமா இருக்கு மனிதர்கள் வந்து ஆன்மீகம்ன்ற பேரில் நிறைய வேர்ட்ஸு நிறைய வேர்ட்ஸு எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா எழுந்துட்டவன் சம்பந்தப்பட்டதே தவிர ட்ரூத் சம்பந்தப்பட்டது இல்லை கொஞ்சம் கூட ட்ரூத் சம்பந்தப்பட்டதில்லை ராமலிங்க வள்ளலார் வந்து நொந்து நூலாயிட்டார் என்ன வந்து ஆகம சாஸ்திரத்துல இருந்து புராணங்கள்ல இருந்து எல்லாம் வந்து எங்கேயோ பண்ணிடுச்சு எங்கேயோ எங்கேயோ போயிட்டோம் ரியாலிட்டி விட்டு எங்கேயோ ஒரே நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நிறைய பண்ணி வச்சுட்டாங்க ட்ரூத் சம்பந்தமே இல்லை மண்ணை போட்டு மூடிவிட்டார்கள் இதுல வல்லவர்கள் இவர்கள் ஆன்மீகம் சொல்லு கொடுக்கிறவர்கள் வந்து வல்லவர்கள் ஏன்னா வெறும் காணல் கோட்டை அவனை கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆகாச கோட்டைன்னு வாங்கல ஆகாச கோட்டைய பயங்கரமா என்னமோ ஒரு மிஸ்டிக்கலா இருக்கா மாதிரி ஒரு மிஸ்டிசிசம் கிடையாது ஒண்ணுமே கிடையாது பிளாட்டா இருக்கிறது யோசிச்சுட்டே இருக்கப்பா உனக்கு ஒண்ணு விட்டா இன்னொன்னு உணர்ச்சி மேலிட்ட ஒரே இஷ்யூஸ் தாட்ஸ் 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 இது ஜென்மாந்தரங்களில் பண்ணிட்டு இருக்க வேற இந்த கூடு நடு நடுவில் எழுந்துட்டு எழுந்துட்டு போறது ஒவ்வொரு வேக்கிங் செட் வந்து ஒரு ஒரே ஒரு சீன் வந்து ஆக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க இதில் ஒரு ஜென்மோ நூத்தி இருபது வயசு நீ பூரண ஆயுஸ் வந்தா கூட அது வந்து ஒண்ணுமே கிடையாது ஒண்ணும் கிடையாது எதுவும் ஒண்ணும் கிடையாது இதெல்லாம் நேரடியா உணர்ந்த எல்லா மகான்களும் அவங்க வந்து இந்த இந்த ஆன்மீகத்தை ட்ரஸ்டே பண்ணல அதுல போய் புத்திய கெடுத்துக்கல உங்களுக்கு விதைச்ச அப்படி திருப்பி விட்டுட்டா போறோம் புரியுதா ஏன்னா ஆல்ரெடி எல்லா தாட்ஸும் அதுக்கு அடிப்படையா இருக்கிற உணர்ச்சிகள் எல்லாம் எதுல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா பயம் உங்களுக்கு அந்த லொக்கேஷன்ல தானே அங்கே திங்கிங் நடக்குது அந்த லொக்கேஷன்லயே இல்லைங்க தான் இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இந்த பில்டிங்க்கு இந்த ஹாலுக்கு பூரா வர எலக்ட்ரிசிட்டியும் அந்த சுவிச்சஸ்ல வந்து டெர்மினேட் ஆயிடுது சுவிட்சில் வந்து டெர்மினேட் ஆயிருக்கு எலக்ட்ரிசிட்டி கரண்ட் அந்த அந்த கேட்ஜெட்டுக்கு வந்து ஆஃபாக கிடக்கு இங்க இருக்கிற சுவிட்சு அந்த டியூப் லைட் வரைக்கும் டெட்டா கிடந்தது இந்த ஃபேன் வரைக்கும் டெட்டா கிடந்தது அந்த ஏசி வரைக்கும் டெட்டா கிடக்கு ஃப்ரிட்ஜ் வரைக்கும் டெட்டா கிடக்கு அங்க வந்து அந்த சுவிட்சு அங்க தப்ப தான் போடணும் இந்த மாதிரி வந்து ஃபுல்லா வந்து ஒரே இடத்துல தத்ரூபமா இருக்கிறது வந்து தூக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கு யாருடைய தூக்கம்னு கேட்டீங்கன்னா மனிதன் தான் மரங்கள் கூட தூங்குகின்றன ஆகாசம் தூங்குகின்றது எறும்பு தூங்குகின்றது யானை தூங்குகின்றது பஞ்சபூதங்கள் தூங்குகின்றன அதுல தூக்கமும் ஒண்ணுதான் அது இந்த சூரியனுக்கு ஆட்படுற பஞ்சபூதங்களுக்கு ஆட்படுற தன்மையும் ஒண்ணுதான் அது ஆக்சிஜனை சேமிக்கிற சமயமும் ஒண்ணுதான் கார்பன் டை வந்து வெளிவிடுற சமயமும் ஒண்ணுதான் கிடையாது என்ன ஸ்டேட் பரபிரம ஸ்டேட் தான் அவர்களுக்கு சத்தியம் அணுவிலேந்து அஞ்சாவது அறி வரைக்கும் கையெடுத்து கும்பிடப்பட வேண்டியவர்கள் பஞ்சபூதங்களும் சேர்த்து பிரம்மாண்டமும் சேர்த்து இவன் ஒதுங்கிட்டான் இன்னும் வந்து ஆன்மீகம் சொல்லி கிடைக்கிறவங்க நல்லா தள்ளி 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 தள்ளியே அவனை வெள்ள 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 அழிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க கான்செப்ட் கான்செப்டா பண்றாங்க ஏன்னா பயந்து கிடக்காங்க எந்த 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 இடம் அதுதான் நான் எக்ஸாக்டா லொகேட் பண்ணேன் வீட்டுக்கு கரண்ட் வந்து மெயின் சுவிட்சில் வந்தாச்சு மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணியிருந்ததுன்னா நம்மளுடைய இண்டிவிஜுவல் சுவிச்சஸ் கிட்ட கண்ட்ரோல் வந்து அவைலபிள் இப்ப இந்த ரூம்ல லைட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் போய் திரும்பி என்னோட ஃபஸ்ட் ஸ்விட்ச் போட்டோம்னா உடனே லைட் எரியி போகுது அத போல தூக்கம் வரைக்கும் எல்லாம் கடவுளர்கள் எல்லாம் கடவுளே அப்படின்னா அது வேற ஏதோ ஒரு உணர்வு அத வந்து அத வந்து இந்த மனித மனமும் புத்தியும் தான் கூர்ந்து கவனிக்கணும் கூர்ந்து கவனிக்கணும் அதுவும் வந்து தாங்களாக கவனிக்க முடியாது குரு வேணும் ஏன்னா லொக்கேஷனே தெரியாதே ஆன்மீகமே வெளியில தானே இருக்கு கரெக்டா எழுந்த உடம்புல தானே இருக்கு எழுந்த உடம்பே திங்க் பண்ற மாதிரி நம்ம அடிப்படையிலேயே தப்பு தப்பா இல்லைன்னு நினைக்கிறோம் அப்புறம் திங்கிங் வந்து மூளையில நடக்கிற மாதிரி நினைக்கிறோம் உணர்ச்சிகள் மூளையிலையா இருக்கு பிரெயின சர்ஜரி பண்ணும்போது பிரெயினுக்கே தெரியாது ஏன்னா அங்க ஆள் இல்லையே ஃபஸ்ட் அனஸ்திஷியா எஃபெக்டு அனஸ்திஷியா எஃபெக்டில் என்ன ஆகுது அதுக்குள்ளே இருக்கிற உணர்ச்சி மையமான அந்த ஒரு செல்லுக்குள்ள உணர்ச்சி எங்கே வந்து ஆக்டிவ் ஆகுதோ அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க அதுதானே செடேஷன் அனஸ்திஷியா என்ன மொத்த செல்ஸையும் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியில் வந்து தளர வைக்கிறாங்க கம்ப்ளீட்டாக தூக்கமும் அதே தானே இறப்பு இதனுடைய மொத்த அம்சமே அது ஒரு வெட்டி வேஸ்ட் அது வெட்டி வேஸ்ட்டுனா இப்ப உங்களுக்கு இந்த ஜென்மம் கிடச்சிருக்கு இந்த உடம்பு கிடைச்சிருக்கு இதுல எவ்வளவு ஸ்லூடா இருக்கணும் மெயின்டெயின் பண்ணுறதுக்கும் இதுக்கும் அதுக்கெல்லாம் சிஐடி ச இதை போட்டிருப்போம் பெரிய பெரிய போலீஸ் விங்க போட்டிருப்போம் இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு அதுன்னுவோம் எஃபிஐம் சிபிஐ சிஐடி போலீஸ் அது இது என்ன பொருட்கள் பாதுகாப்பு பெரிய பெரிய தலைவர்களுடைய உடல் செக்யூரிட்டி இதுக்கெல்லாம் போட்டிருப்போம் அட உள்ள இதெல்லாம் ஜஸ்ட் இல்ல தட் கோட்டை விட்டுட்டு சும்மா உணர்ச்சி அண்ணா உணர்ச்சி அண்ணா உணர்ச்சி அண்ணா உணர்ச்சி வந்து ஆகவே இருக்காது யோசிச்சு 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 புஸ்தகம் புத்தகமாக எழுதி ஆன்மீகம் ஆன்மீகமாக சொல்லி கொடுத்து எங்கேயும் நம்ம வந்து திசை திருப்பி வி விடப்பட்டாச்சு திசை திரும்பி எங்கேயே போயிட்டோம் போயிட்டோம் அவங்களும் அழிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் வந்து பிராக்டிகல்ஸ் தான் மனம்ன்றது ஆல்பர்வேசிவ் அந்த மனத்துக்குள்ள இருப்பு கிடையாது அந்த மனத்துக்குள்ள வந்து அந்த மனமாக இருப்பது கூட ஆன்ம பொருள் மனம்தான் பிரபஞ்சமாக இருக்குங்க திருப்பி மனம்னா என்ன ஒரு சக்தி

நம்ம தான் இங்கே பிஸியா இருக்கோமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் வந்து உணர்ச்சி மையமா இருக்குது இங்க இருக்கிற போட்டா போட்டிகளில் இருக்குது உணர்ச்சி இருந்தால் ஏன் செல்ல வேண்டும் ஒரு இருட்டு மையத்தில் ஒன்றுமே இல்லாத இருக்கா இல்லையான்னு கூட தெரியாத ஒரு பிரஜையே ஆவான லெவல்ல ஏன் இருக்கும் எழுந்த பிறகு வார்த்தைகளாலேயும் உடல் செய்கைகள் மூலமாகவும் மனத்தில் கற்பனைகளாகவும் புது புது உணர்ச்சிகளாகவும் ஆன்மீகம் புதுசாய்ப்பின் எப்படி வரும் எப்படி வரும் எந்த ஊடகம் பொய்யோ அந்த ஊடகத்தை உபயோகிக்கும் அவனே வந்து தன்னை பார்க்கல தன்னை யாருமே பார்க்காம போயிட்டு இருக்கும் தான்ன்றது யாருன்னு தெரியல ஆனால் அந்த ஊடகம் உபயோகப்படுகிறது என்ன உபயோகம் தான்ன்றதுலேருந்து வெளில வருது வந்து புத்தி வருது மனம் வருது அது வந்து உபயோகப்படுது அந்த உப அந்த ஊடகங்கள் வந்து அந்த ஊடகங்கள் தான் நாம் நம் வாழ்க்கையே அதுதான் உணர்ச்சிய வந்து உணர்ச்சி வந்து உணர்ச்சி மயமா நிக்கிறேன் அதை ஹேண்டில் பண்ணி ஆகணும் ஒரு குழந்தை வந்து வெளிப்படையா சொல்லிடுது ரெண்டரை வயசுக்கு நீங்கள் எல்கேஜியோ பிளே ஸ்கூலோ போடுமோ சார் நான் என்ன பண்ணணும் அங்கே போய் அப்படின்னு கேட்குது நம்மளுக்கு அதுக்கு கூட தெரியாது என்னவோ பண்ணிக்கிட்டே இருப்போம் அது கேள்வியே கேட்க மாட்டோம் எவன்டாயவன் மாத்திரம் கேள்வி கேட்க மாட்டோம் அவன் எடுத்தவன டேக் அண்ட் ஃபார் கேண்ட் தன்னை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கான் புஸ்தங்கள் கோடான கோடி புஸ்தங்களும் அவனை வெளில செலுத்துது அதுக்கு மேல போலி குருக்களுடைய தாண்டவமும் நடந்துகிட்டு இருக்கு எங்கேயுமே கிடையாதுங்க இருக்கு ஆனா தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவுல ஃபுல்லா இருக்கு தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவுல ஃபுல்லா இருக்கு பாப்போமா டீட்டெயிலா பாப்போமா எல்லாம் எல்லாம் பிராக்டிகல்ஸ் தான் நம்ம பண்ணணும் இப்ப இதை வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து ஒரு தியானமும் பண்ண போறீங்க தியானம் 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 இந்த தியானம் என்ன ஃபர்ஸ்ட் வந்து எந்த பொருள் எப்படி இருக்கும் அந்த பொருளை அப்படி உணர்றதுக்கு அந்த ஸ்திதியில உள்ள எப்படி இருக்கணும் அது என்ன ஸ்திதி அதுக்கு எப்படி இருக்கணும் அவ்வளவுதான் சரியா எல்லாமுமே சும்மா இருந்தான் ஹையஸ்ட் என்ன பொருள் அப்படி இருக்கு பொருளுக்கு தனிமை இல்லை அதுக்குன்னு பொதுவும் இல்லை எதுவும் இல்லை ஆனா இருப்பே அது அதில் தான் எல்லா பொய் இருப்பும் இருக்கு நம்ம இருப்பெல்லாம் அதில் ஒரு படத்தில் வந்து ஒரு ஆயிரம் பேரை வச்சு ஒரு ஷூட்டிங் எடுக்கிறேன்னா ஆளு அங்கே சண்டை போடுறான் ஷூட் பண்ணுறான் ஓடுறான் குதிக்கிறான் அப்படின்னு ஆளுங்க மாறிக்கிட்டே இருக்காங்கல்ல லாங் ஷார்ட்டு க்ளோஸ் அப்னு அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு மைண்டு வந்து எல்லாரா எல்லாராகவும் எல்லாமாகவும் கால இடைவெளியின்றி உயிரோட்டம் உயிரோட்டம் தான் அதுக்கு என்னமோ உண்மை மாதிரி ஒவ்வொருத்தரும் பிறந்து நம்ம வந்து அந்த அந்த சீன்லேயே அந்த கதாபாத்திரமாக நம்மள நினச்சிக்கிறது இதெல்லாம் தான் நம்மளாம் வந்து அசியம் பண்ணிக்கிறோம் அசியம் பண்ணிக்கிறோம் ஓஹோ அப்படிதான் ஓஹோ கனவுல அப்படித்தானே பண்றோம் இவர் வந்திருக்காரு இருக்காரு இவர் இவர் செத்துவிட்டார அப்படின்னு ஆமா ஆமான்னு இன்னொருமானு சொல்லுவோம் கனவுலையே புரியுதா அந்த மாதிரி இங்க இல்ல ஒரு உணர்ச்சி வந்ததுன்னா அந்த உணர்ச்சி யாருக்குன்னு பார்த்து தெரியாது ஆனா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவோம் புரியுதா எப்படி இதை அவாய்ட் பண்றது இல்லாட்டி எப்படி வரவேற்று நம்மளுக்கு வந்து விழும்படி பண்றது ஸோ நம்மளுக்குன்றதுக்கு மீனிங் தெரியாது ஆனா இதனால ஏதோ துக்கம்னு நினைச்சு அதை அவாய்ட் பண்றவனும் யாரும் தெரியாது ஆனா ஹேண்ட்லிங் வந்து ஆரம்பிச்சிடும் அவாய்ட் அவாய்ட் பண்றதை ஆரம்பிச்சிடும் இல்லாட்டி வெல்கமிங் ஆரம்பிச்சிடும் புரியுதா இப்படி பாத்தீங்கன்னா உணர்ச்சிகள் எல்லாம் உபயோகப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஆனா உபயோகப்படுத்தும் மாத்திரம் யாரும் தெரியாது அது வந்து நேம் எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு ரொம்ப நேரமா ஐயோ ஃபஸ்ட்டு உனக்கு எனக்குன்ற வார்த்தைக்கு பின்னாடி என்ன ஏன் இருக்கு உங்ககிட்ட அது தெரியாது தெரியணுமா இல்லையா நான் சொன்னா முடிஞ்சிருங்க சரி அந்த பெருமை எல்லாம் ஓகே நான் தான் என்ன அந்த வேலை எனக்கு முடியுது முடியல குருக்கள் கிட்ட போய் கேளுங்க ஓடியா போடுவாங்க எவ்வேசிவா இருக்கும் சுத்தி 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 என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு குண்டலின்னு சொல்லிடுவாங்க சொல்லிடுவாங்க பத்தாஞ்சலியை கூப்பிட்டுப்பாங்க பகவான் கிருஷ்ணரை கூப்பிட்டுப்பாங்க இல்லாட்டி வேற மதத்து மகான்களை கூப்பிட்டு வாங்க அப்படி அப்படியே கூப்பிட்டுப்பாங்க எவ்வசிவாவே இருக்கும் இல்லாட்டி முத்ரானு வாங்க அதுன்னு இதுவாங்க என்ன தேவனா இட் வாழ்க்கை வந்துட்டாங்க கூட்டத்தை சேர்த்துட்டாங்க பண்ணணும் அவன் பட்டினண்டா கேட்டா கூட அவனை பற்றினா ஆக்க கூடாது அந்த கேள்வி மையமனா ஆக்கக்கூடாது கூடாது இன்னும் இன்னும் அவன் பயத்து அவனே குழம்பி தான் அந்த கேள்வியை லட்சம் பேர்ல ஒருத்தன் கேட்கிறான் கேட்கும் போது அவனே அப்படியே மூடி மறைச்சு இந்த ப்ராக்டிஸ் பண்ண அந்த பிராக்டிஸ் பண்ணு மானம்னா என்னன்னு சொல்ல மாட்டான் மானம்னா என்னன்னு சொல்ல மாட்டான் தான் என்ன அடைஞ்சான்னு சொல்ல மாட்டான் நீங்க என்ன அடை போறீங்கன்னு சொல்ல மாட்டான் இதனால எனக்கு என்னையா போது நீங்களும் கேட்க போறது இல்ல இப்படியே வந்து ஒரு ஆன்மீகம் போயிட்டே இருக்கு இப்போ இன்னைக்கு ஆனா மகன்கள் எல்லாம் நல்லா அனுபவிச்சாங்க வாழ்ந்தாங்க முழுமையா இருந்தாங்க சந்தோஷமா நிறைவ டெத்து வந்து அவங்களுக்கு ஒரு புது அஃபேர் இல்லை டெத் என்னைக்கு வேணா எப்ப வேணா வரட்டும் நான் அதை கடந்து விட்டேன் ஜெயித்து விட்டேன் போகட்டும் இருக்கட்டும் ஏன்னா இருக்கும்போதே அது பொய்யும் தெரியும் இது இருந்தா என்ன இல்ல இருக்கும் போதே அதுக்கு இருப்பு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அது செத்தது தானே புதுசா சாகணுமா அது உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட அனுபவிக்கிறா அனுபவிக்கிறவரா இருப்பது எது எதிர்பார்க்கிறவரா இருப்பது எது எண்ணங்கள் மூலமா தான் எதிர்பார்ப்புகள் வரப்போகுது கான்பிகராக போகுது அனுபவிப்பவராக இருக்கிறதும் அதுதான் இயங்குபவரும் அதுதான் அவாய்ட் பண்றவரும் அவரு தான் சாக நினைக்கிறதும் அவர் தான் ஐயோயோ என் ஆரோக்கியம் கெட்டுப்போச்சின்னு அந்த உடம்ப நினைச்சு கதறதும் அதே மனம் தான் அந்த மனம் யாருடையது அந்த எண்ணங்களுக்குள்ள எண்ணம் இருக்கிறது இது தெரிஞ்சாதானங்க டெத்தை கிராஸ் ஃபஸ்ட்டு வாழ்க்கையை என்னன்னு தெரியும் அதுக்கப்புறம் டெத்தை கிராஸ் பண்ண முடியும் இதுல என்ன பியூட்டின்னா இது தெரிஞ்சதுன்னா இங்க வாழ்க்கையும் வெளியிடும் டெத்தை பத்தி பயமே கிடையாது இன்னைக்கு மத்தியானம் இங்கே வரத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட சாப்பாடை வந்து நிஜமான பசி நிஜமான அந்த பசியினுடைய சலைவெல்லாம் சுரந்து பசியோடு உட்காந்து நிஜமான சாப்பாடை நம்ம சாப்பிட்டோம்ல அந்த சமயத்தில் ஒருத்தர் வாழ்ந்து அனுபவிச்சு சாப்பாடை உண்டாரா இல்லையா சாப்பிட்டார் இப்போ இருக்கா மெமரியில் கூட கிடையாது அப்படி ஒரு நாள் பூரா என்னென்னவோ ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போகுது மன உணர்ச்சிகள்லாம் போகுது சமுதாய உணர்ச்சிகள்லாம் போகுது எல்லா துறைகளும் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பதே அஃபெக்ட் ஆவதே வந்து உணர்ச்சி மயமா இருக்கும் தன்மையும் எண்ண ஓட்டங்களாக இருக்கும் தன்மையும் அதை எதிர்கொள்பவனும் இல்லாட்டி அதை விலக்குபவனும் ஸோ மொத்தத்துல ஆட்கள் உள்ள பயங்கரமா வந்து பதட்டத்தோடையும் அழுத்தத்தோடையும் எதிர்பார்ப்போடையும் ஒவ்வொரு கஷணமும் உலா வராங்க அதை பத்தி இந்த மொத்த சமுதாயமும் கோட்டை விட்டுட்டு இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு தனியாகவும் ஒரு ஆன்மீகம் நடந்துட்டு புரியுதா இதை தவிர என்னையா ஆன்மீக வேண்டி கிடக்கு இல்லையா சோ இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸாக்டா இந்த சும்மா இரு சும்மா இருக்க சுகமோ சுகம்னு ஒரு தியானமே இது இது என்ன என்னெல்லாம் காமிக்க போகுது தூக்கம் தூக்கம்ன்றது என்னென்ன இல்லைன்றதை காமிக்க போகிறது டெத்துன்றது என்னென்ன இல்லைன்னு காமிக்க போகிறது வாழ்பவன் யாருன்றதை காமிக்க போகிறது என்னுடைய எண்ணங்கள்னால இப்படி வந்து நிலை பூரா பிஸியாக இருந்தேனே இப்படி எதிர்பார்த்து ரெண்டு மணி நேரம் இது மேலே இந்த இந்த ப்ராஜெக்ட் மேலே பேசின்னு இருந்தேனே நினைச்சுட்டு இருந்தேனே இதுக்கோசம் பத பத பதட்டத்தோட வாழ்ந்தேனே பயந்து கொண்டிருந்தேனே அப்படின்னு உங்கள் குடும்பம் சம்மந்தமாக தான் இருக்கட்டும் உங்கள் சம்பந்தமாக இருக்கட்டும் நாடு சம்பந்தமாக இருக்கட்டும் எந்த துறை எது வேணால் ஃபஸ்ட்டு ஊடகம் அதுதான்ப்பா இதெல்லாம் இருந்த இது வந்து சும்மா இருல எந்த ரசாயனத்துக்கு அட்பட போகின்றது ஓகேவா உங்களுக்கு பசி சரி உடனே ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்குறேன் கொஞ்சம் உட்காரு அப்படின்னு ஸ்கூல்லேருந்து அந்த பையனுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் கரைச்சி கொடுக்குறதோ இல்லாட்டி ஒரு பூஸ்ட் கரைச்சி கொடுக்குறதோ அதுக்கு கூட ஃபியூ மூமெண்ட்ஸ் இருக்கும்ல அதுக்கு கூட ஏதோ ஒரு ரசாயன கலவை அங்கே நடக்கணும்ல அப்படின்னா ஒரு மனுஷன் அவனுடைய ரகசியங்களும் பிரபஞ்சத்தோட ரகசியம் தெரியறதுக்கு அவன் எப்படி சும்மா இருக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கணும் புரியுதா ஏன்னா எல்லா ரசாயனமும் அங்க ஒர்க் பண்ண போகுது ஆரம்பத்திலேருந்து ஒவ்வொரு புள்ளிலையும் ஒவ்வொரு கணத்துலயும் அந்த ஊடகத்தை சலிச்சு பார்க்க போறீங்க அவ்வளோ நிதானம் வேணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க நீங்களாவே இருக்க கூடாது ஆரம்பமே என்ன அசீம் வந்து அசீமா இருக்கக்கூடாது ராஜா ராஜாவா இருக்கக்கூடாது முகுந்தன் முகுந்தனா இருக்கக்கூடாது தங்கமுத்து தங்கமுத்துவா இருக்கராஜன் தியாகராஜனா இருக்க கூடாது பழைய ஆள் தானே என்ட்ரில நிற்கிறாரு ஐயோ அந்த ஆள் கண்ணில் பட்டா அவன் உள்ள விட மாட்டாயா நீங்களே தான் உங்களுக்கு தட புரியுதா நம்ம ஒரு எப்படியாவது நம்ம கிட்ட பணம் இல்லை ஆனால் அந்த ட்ராமாவை வாங்கணும் உங்க தெரிஞ்சவன் தான் உங்க தெருவில் இருக்கிறவன் தான் அந்த என்ட்ரிலேயே இருக்கிறவன் அவன் மாத்திரம் இல்லாமல் தான் நீங்க போயிடலான்னு வரீங்க அவன் இருந்துட்டான் முடிஞ்சு போச்சு இல்ல ஓரத்துக்கே இப்போ அச்சப்படுவீங்கல்ல அந்த மாதிரி தான் ஃபெமிலியரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட் பத பதப்ப வந்துடும் புரியுதா ஏன்னா உங்களுடைய நான் அத்தனையும் வந்து எல்லாத்துக்கும் ஒப்பீனியன்ஸ் வச்சுட்டு இருக்கு எல்லா ஒப்பீனியன்ஸும் தனி இண்டிவிஜுவலிட்டி அத்தனையும் எல்லாமுமே வெளியில நிறுத்தப்படும் சும்மா எரினுடைய ஆரம்பத்தில் ஏன்னா உள்ள இருக்கிறது பர்பஸை நான் எடுத்து வெளில வச்சிடுறேன் புரியுதா நான் இப்ப என்ன சொன்னேன் என்ன பர்பஸ் சொன்ன வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உணர்ச்சிகளும் அத்தனை எண்ண ஓட்டங்களுக்கும் இதுக்கு பின்னாடி என்னடா அர்த்தம் ரியல் அர்த்தம் தெரியும் ஒரு செகண்ட்ல நீங்க எல்லாம் உணர்ச்சி தானே நம்ம எல்லாருமே உணர்ச்சி தானே அது அந்த உணர்ச்சி மேலிட்ட எண்ண ஓட்டங்கள் தானே அது தெரிஞ்சுதானே ஆஃப் ஆயிடும்ல பதட்டம் இல்லை இல்லை அதுதானே போகலாம் ட்ராமாவே என்னன்னு தெரிஞ்ச மாதிரி தானே இப்போ வாசலில் ஏவன் நின்றா என்ன ஏவன் நிக்காட்டி என்ன அவன் இல்லைன்னா போவோம் இல்லைன்னா பரவாயில்ல எப்போ இருக்கோ பார்த்துக்கலாம் ஆகிடுறோமா இல்லையா தீமே தெரிஞ்சு போச்சுன்னா அந்த மாதிரி மொத்த பிரபஞ்சத்தினுடைய அத்தனையினுடைய சீக்ரெட்ஸும் வந்து ஃபீலிங் வழியாக தான் அரிஜினேட் ஆகுது அந்த ஃபீலிங் வந்து உதிக்கிற இடம் அது உழவுற இடம் அதுவாக நம்மை மாற்றும் விதம் அதாவது வாழ்பவனாக பிறந்தவனாக பிறந்தவன் வந்து பலவித உணர்ச்சிகளில் தோஞ்சி 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 எண்ணும்பவனாக மாறுறான் எதிர்பார்ப்பவனாக மாறுறான் வெறுப்பவனாக மாறுகின்றான் விரும்பவனாக மாறுகின்றான் இது எல்லாத்துக்கும் வந்து அவனுக்கு வந்து இது நாள் வரைக்கும் ஆன்மீகம் வந்து அவனுக்கு உணர்த்தவில்லை நீயே பரம்பொருள் நீயே பிச்சைக்கிறேன் அதுதான் இப்ப பார்க்க இது தெரிஞ்சதுன்னா எல்லா இதுவும் அவுட் விடைகள் எல்லாம் அவுட் சரியா ஒரு பெரிய பிராக்கெட் போட்டேன் மொத்தத்துக்கும் இது என்ன இது கம்ப்ளீட்டா நம்மளுடைய விழிப்பு நிலை இங்கே தான் பெரிய மெகா செட்டு போட்ட பிரம்மாண்ட படைப்பு வந்து படைப்பாகவே எல்லாருக்கும் தெரிய போகுது முக்கியமாக மனத்துக்கு தெரிய போகுது மனத்துக்கு என்ன என்ன எண்ணங்கள் வந்து காட்சிகளாக தான் எழுந்துக்கு போகுது வடிவங்களாக எழுந்துக்கு போகுது வடிவங்களுக்கு பின்னாடி பெயர் அவர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்றது அவர்ன்றது ஒரு வடிவம் அவர் நல்லதனம்ன்றதும் ஒரு விதமான வடிவம் கரெக்டா வந்து இருந்து நல்லதனம் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு அதனால ரொம்ப நல்லவருங்க அந்த ரொம்ப நல்லவருங்கன்றதெல்லாம் வார்த்தை இதுவும் இதுவும் பிரியவே பிரியாது அது வரும்போதே வந்து நல்லவர்னால் என்னமோ ஒரு ஒரு சந்தோஷம் மாதிரியும் அதனால் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரியும் ஒரு சுகத்தை அவர் கன்வீனியன்ஸ்லாம் கொடுக்குற மாதிரியும் அப்படி இந்த நுணுக்கமான உணர்ச்சிகள்லாம் அது பின்னாடி இருக்கும் அது வந்து ஒரு 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 உணர்ச்சி வந்ததுனாலே உடனே அந்த அவர் நல்லவர் அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூம் இந்த பாஸ்ட் ஓகேவா எல்லாம் பழசு எல்லாம் வரதெல்லாம் எல்லாம் பழசு புதுசே ஒன்றும் இல்லை அப்புறம் இந்த பஞ்சபூதங்கள் வந்து நான் பழசு புதுசுன்னு சொல்றதுக்கு அதுக்கு அறிவும் கிடையாது எல்லாம் மனித மனிதன் அதாவது இந்த இடத்துல வாழற இந்த இவன் பிரச்சனைங்க நம்ம எல்லாம் ட்ராப்டு புரியுதா நம்ம எல்லாம் வந்து இந்த பூமிக்குள்ளே டிராப்டு இப்போ வாழ்ந்து இருக்கிற எழுநூத்தி கோடி மக்கள் டிராப்டு இதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட நாலு பில்லியன் வருஷம் முன்னாடியிலேருந்து பிறந்த அத்தனை மனித இனமும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இதே மாதிரி ராஜாக்களா இருந்து சண்டா போட்டு இனங்களெல்லாம் வளர்த்து மொழிகளை வளர்த்து எல்லாத்துலேயும் வேதம் கற்பிச்சு இதுலயும் வாழ்ந்து வாங்கி எல்லாம் இதே தானே வடிவங்கள் பெயர்கள் வடிவங்கள் பெயர்கள் இந்த மாதிரி இது வரைக்கும் போயாச்சு இனிமே இப்போவும் இப்போ இவ்வளவு எழுநூத்தி ஐம்பது கோடி இருக்கு இனிமேவும் எவ்வளவு வரப்போகுதுன்னு தெரியல பட் எல்லாருக்கும் இது ஒண்ணுதான் அனுபவம் இந்த பூமியில இந்த பூமி வந்து அப்பதான் சொன்னேன் அஞ்சு லட்சம் பூமிகளில் ஒரு பூமி நம்ம மில்கி வேலை மாத்திரம் நம்ம கேலக்ஸில ஒரு ஒரே ஒரு போர்ஷன் தான் சொல்லியிருக்காங்க புரியுதா ஃபுல்லும் சொல்லல அஞ்சு பர்சன்ட்ல கூட சொல்லலை அவங்க விஞ்ஞானிகள் சொல்றது நான் சொல்லல போய் எல்லாம் நீங்க போய் இம்மிடியட்டா சயின்டிஸ்டோட போய் பேசலாம் நம்ம சச்சங்க வச்சுட்டு ஆக்சுவலாக சயின்டிஸ்ட் வந்தா நல்லது வர காலமும் வந்துடுச்சு வந்துடுவாங்க தான் ஆகணும் புரியுதா அதில் வந்து மீதி பூமிகளில் இருக்கிறவங்கலாம் நம்மளை விட செம இன்டெலிஜென்ட் அடப்போட அது ஒரு வைத்தியார பூமிடா அங்கே எட்டி கூட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து அப்படியே இங்க வந்து என்ன ஒரு தண்டா தண்டகர்மா அந்த ஆஸ்பத்திரி மாதிரி அதுக்குள்ளேயே நம்ம உண்டுகிட்டு இருக்கோம் அவன் பணக்காரன் நான் ஏழை நான் ஆம்பளை அவன் ஒம்பளை அவன் நல்லா முடியும் அவனுக்கு எனக்கு முடியாது கூட்டி கூட்டி வித்தியாசம் அப்படின்னா ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிறப்புன்னே ஒன்றும் இல்லை இந்த அனுபவங்கள் தான் சதா உழலுவது தான் இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் திருப்பி அந்த தோற்றம் வந்து இருக்கு மறையுது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினாறு மணி நேரமோ பன்னெண்டு மணி நேரமோ பத்து மணி நேரமோ பதினெட்டு மணி நேரமோ நம்ம உழல்றோம் அதில் என்ட்ரியும் அப்படிதான் வருது ஃபர்ஸ்ட் வருது எப்படி வேக்கிங் ஸ்டேட் இது பூரா என்ன விழிப்பு நிலை வேக்கிங் ஸ்டேட் எக்ஸிஸ்டன்ஸ் விழிப்பு நிலை வாழ்க்கை இப்போ இந்த பாடியை விட்டுட்டு திருப்பியும் வந்தோம்னாலும் இதே தான் பண்ணிட்டு இருக்கோம் திருப்பி புதுசாக ஆரம்பிக்கும் மனித சரியனா திருப்பி வந்து திருப்பி இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும் இதே பேக்கேஜ் தான் இந்த பேக்கேஜ் விட்டு வேறு கிடையாது அப்புறம் இந்த உயிர்கோள மண்டலம் இங்கே தான் டீல் பண்ணும் அதாவது நம்ம பூமிக்கு மேலே மீதி பிளானட்ஸ்லாம் கூட இல்லை மீதி ஒம்பது பிளானட் இருக்குல்ல இந்த ஒரு பிளானட்டை சுற்றி தான் பயோஸ்பியர் இருக்குது பயோஸ்பியர்னு என்ன உயிர்கோள மண்டலம் உயிர்கோள மண்டலம் என்ன உயிரா அது கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு நீங்க பேசறது பாக்குறது நினைக்கிறது அங்கே தான் வருது ஆஃப் ஆல் வந்து உடம்புல இருக்கிற மூளை வந்து மூளைக்கும் லங்ஸுக்கும் வித்தியாசம் இல்லைங்க லோக்கல் சென்டருங்க இப்ப வந்து நான் சொன்னேன்ல கரண்ட்டு வந்து மொத்த கரண்ட்டு அந்த கரண்ட்டே எங்கேருந்து வருது சோலார்லேருந்து வரலாம் வேறு இது தெர்மல்லேருந்து வரலாம் இதுலேருந்து வேணால் வரலாம் கரெக்டாக நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லேருந்து க இது பண்ணி அனுப்பலாம் மொத்தத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே அனுப்பப்படுறது ஸோ அது எல்லாம் எல மொத்தத்தினுடைய சாரம் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதில் சந்தேகமே இல்லை எலக்ட்ரிசிட்டியினுடைய தத்துவம் என்ன சயின்ஸ் கிளியரா பிடிச்சி வச்சிருச்சு அதை நம்ம எப்படியோ ட்ராப் பண்ணுறோம் எது ஏதோ சோர்ஸ் மூலமாக ட்ராப் பண்ணுறோம் அதுவும் இந்தியாவில் அதில் அதுலேயும் கொடுமையான கொடுமை புரியுதா அங்கெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் கூட பகலில் கூட லைட்டை போட்டு வச்சுட்டு போயிருப்பான் இங்கே ஒன்றுமே கிடையாது சரியா ஸோ இப்படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட்டை இந்த பூமியில் ஒதுக்கப்ப ஒதுக்க ஒதுக்கப்பட்டிருக்கின்றோம் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம் மாட்டிக்கொண்டது எது இதனுடைய தன்மைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து விடயம் மொத்தத்தினோட விடயம் இருக்கு பிரம்மாண்டத்தினோட விடயம் இருக்குது பிரம்மாண்டத்தை பற்றியா நம்மளுக்கு தெரியல உண்மை சார என்ன எனக்கு வேண்டியது நான் ஏன் வந்து எண்ணமயமா இருக்கேன் அந்த எண்ணம் எப்படி ஒரு உணர்ச்சியாக முதல்ல அங்கே பதிச்சு கிடக்கு அதுக்கு பின்னாடி இருப்பவர் யார் என்ன இவ்வளோதான் விவரம் இந்த விவரத்தை நம்ம சும்மா ஏறல சர்வசாதாரணமாக அப்படியே கேட்டு 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 உள்ள பண்ணி 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 கம்ப்ளீட் ரிலீஸ் யூ ஆர் அதுதான் லிபரேஷன் என்னன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு லேயர் இந்த லேயரை கொண்டு வருவது வந்து மைண்டு இது இது இப்படியே வந்து வந்து இந்த மைண்ட் வந்து இட் இஸ் இது வந்து பிசிக்கல் பிசிக்கல் லெவல் அதாவது பௌதீகத்தில் பௌதீகம் பயோஸ்பியர் இது இதில் வந்து அந்த டேருக்கு இங்க வந்து ஒரு தனி மனிதன் இந்த தனி மனிதன் தனிமதன் தனி மனிதனை வந்து ஒவ்வொரு செகண்டும் வந்து இதுலேருந்து அவன் டிரா பண்றான் அதான் சொல்றேன் இது வந்து சுவிட்ச் போர்டு சுவிட்ச் போர்டு சுவிட்ச் ஆன் பண்ணப்படுறது தான் வந்து நீங்கள் ஒரு உணர்ச்சினால டக்குன்னு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறீங்க அங்க அங்க இருக்கு வெயிட்டிங் நீ வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு நீ உணர்ச்சி ஊட்டப்படணும் வெயிட் பண்ணிருக்கு ஏன்னா இந்த உணர்ச்சிகள் எல்லாம் வந்து இந்த பயோஸ் அதாவது இதுக்கு வந்து இது வந்து நீங்க வந்து விலகி இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க இவனை சுத்தி இருக்கு நம்மளை சுத்தியில் நம்ம தூங்கும்போது நம்மளை நம்மளால நம்ம உடம்பதான் வச்சுருவோம் உடம்பை சுத்தி கண்டிப்பாக மனம் இருக்கு உடம்புக்குள்ள இருக்கு உடம்பு சுத்தி இருக்கு உடம்புக்கு வெளியில் இருக்கு பிரம்மாண்டத்துலயும் இருக்கு டிஸ்கனெக்டே இல்லை இங்கே வந்து பிசிக்கலாக வந்து பயோஸ்பியர் வந்து என்ன பண்றதுனா ஃபிசிக்கலாக ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் லைஃப் ஃபிசிக்கல் லைஃப்னுடைய த்ராப் பேசல் எக்ஸிஸ்டன்ஸ் வச்சுட்டு இருக்கு ஒரு இந்த பீட்டுக்கு வந்து யோசனை கூட இல்லாமல் நம்ம வந்து உயிர்ப்பு மொத்தம் இருக்கணும் ஹார்ட் பீட் இருக்கணும் லங்ஸ் ஒ ஒர்க் பண்ணணும் அப்புறம் ரத்தம் ரெஜிவனேட் ஆகணும் மைண்ட் கண்ட்ரோல்ஸ் ஏன்னா அது அது வந்து மொத்த உயிர்கோள மண்டலத்தையே அட்டிப்படைக்கிறது பிசிக்கல் மத்தனும் இல்லை. இன்னொரு ஆங்கிள் என்ன எல்லா உணர்ச்சிகள் எண்ண ஓட்டங்கள் இங்கே வந்து எப்படி வந்து ஒரு செல்லு உடம்புல ரத்தத்தில் ஒரு செல்லு உற்பத்தியாகி இருந்து அழிஞ்சு எனர்ஜியை கொடுத்துட்டு போகிறதோ அந்த செல்லுக்கு உண்டான சக்தியும் மனம் கொடுக்குறது அப்புறம் எண்ண ஓட்டங்குளம் புரியுதா அந்த செல்லுக்கு நம்ம வாழலையே நம்ம என்ன வயமா வந்து லங்ஸுக்கும் கிட்னிக்குமா யோசனை பண்ணி நோக்காந்துட்டு இருக்கோம் இல்லையே நான் வந்து பிரம்மாண்டமாக வேற கதை இல்லை பண்றது வேற கதைக்கு இல்லை இந்த விழிப்பு நிலைக்கு ஃபுல்லா இறங்குது களத்துக்கு ஸோ அதுக்கோசரம் தான் உடம்பே தவிர எதுக்கு உணர்ச்சிகளுக்கு தான் உடம்பு அதனால இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லேயர் அதை விட சின்னதா இருக்க மாதிரி என்ன சூக்ஷமத்துக்கு சூட்சமா போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து மனிதன் மனிதன்கிட்ட தான் இங்க வந்து ஐ வந்து உட்கார்ற இடம் இது புரியுதுங்களா இது பூரா ஆழ்ந்த உறக்கம் ஆழ்ந்த உறக்கம்னு சொல்லுங்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க இது இல்லாத இடம் இது மொத்தமும் இல்லாத இடம் இது வந்து ஐ அது வந்து அப்படியே எல்லா அறிஞ்சது இந்த பூமி தான் நம்மளுடைய இப்போ டெரெயின் இதில் இருந்த உடனே உறவுகளை பொருட்களை அபிமானங்கள் அவமானம் நல்லது கெட்டது உடம்பு பிரச்சனை வாழ்வு சாவு ஆரோக்கியமின்மை மொத்தம் மொத்த கம்ப்ளீட் ரெப்பாசிட்ரி இதை பேர் தான் அவங்க சம்சாரம்னு சொல்லிட்டாங்க சம்சாரம்னா இந்த பர்ஃபெக்ட் எசன்ஸ்ன்றாங்க வேக்கிங் ஸ்டேட் எசன்ஸ் பேர் சம்சாரம் சம்முன்னா சம்ஸ்கிருத வார்த்தை சம்முன்னா பர்ஃபெக்ட்னு அர்த்தம் அதனால் சம்ஸ்கிருதம்னே சொல்லுவாங்க பர்ஃபெக்ட்லி டன் அர்த்தம் பர்ஃபெக்ட்லி கிரியேட்டட்னு அர்த்தம் சம்ய கஸ்தினா நல்லா இருக்குன்னு சாப்பிட்டீங்களே எப்படி இருக்கு சாப்பாடு சம்ய கஸ்தி அப்படின்னு நல்லா இருக்கு சம்யக்கன்னா ஓகேன்னு இருக்கும் பர்ஃபெக்ட்னு இருக்கும் ஸோ சாரம்னா சம்சாரம்னா இருக்காது பர்ஃபெக்ட் எசன்ஸ் ஐனோட எசன்ஸ் தான் வந்து நம்ம ரமண மகர்ஷி அற்புதமாக கண்டுபிடிச்சார் இங்கேயே எங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க இங்க கூட மாட்டல தான் மனம் கூட சொல்ல மாட்டாங்க நீங்க இங்க எங்க உலகத்துல அலைங்க எந்த சுவாமிஜி கால் அவர் கீழே உழுந்து என்னுடைய உயிர் பொருள் ஆவி என்னுடைய கார்பரேட் எம்பையர்லாம் உங்களுக்கு தானே அவருக்கு தெரிஞ்சாதான் சொல்லி கொடுப்பாரு அவருக்கு மைண்டுனால என்ன தெரியாது உடனே பிரெயின் கொண்டு போடுவாரு அவர் உடம்புக்குள்ள கொண்டு போய் சுருக்கிடுவார் அப்படியே வேசிவா ஆகிக்கிட்டே நீங்க நல்ல வேலை பயந்துருக்கீங்கன்றது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தனக்கு தெரியாதுன்றது அவனுக்கு தெரியாதுன்னு வேற சந்தோஷமா இருக்கும் ஸோ அந்த குரு டிஸ்டன்ஸ்லேயே வச்சிருப்பார் கிட்டே குருவை மிஞ்சிடக்கூடாது ரொம்ப ஜாகிரதையா இருப்பார் புரியுதுங்களா தியரட்டிக்கலா கூட அவனுக்கு ஒன்றும் தெரியக்கூடாதுன்றதுல ரொம்ப ஜாகிரதையா இருப்பார் புரியுது அப்படியே கிடையாது எடுத்து உரைக்கப்பட வேண்டியது உடனடியாக நாட வேண்டியது ஏன்னா பிறந்தவன இல்லாதப்போ எங்கேருந்து உயிர் பயம் இது கேரியர் எவ்ரி திங் கேரிஸ் ஃபியர் எல்ட் மெமரி ஆஃப் எவ்ரி செல் இல்லாட்டி ஏன் கன்சீவ் ஆகணும் சத்தான் சேத்தது மூஞ்சதுன்னு போக வேண்டியது ஏன் ஐ இருக்கு இருக்கல எறும்பு விட ஏன் பிறக்கணும் ஏன் ஆஃப் கிரேடேஷன்ஸ் இருக்கணும் ஏன் அணுக்கள் இருக்கணும் பயந்ததுனாலேயே என்ன ஆச்சு அவன் அவன் பயத்தை வந்து எங்கே தீர்க்கணுன்றத ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்கல ஆனா அவனுடைய கண்டுபிடிப்புகள் அவனுடைய அறிவு வந்து ஆக்சுவலாக தன்னை கண்டுபிடிக்க தான் கிளம்பிச்சு ஆனாலும் வந்து பயம் கூடவே இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிருவோம் இன்னைக்கு ரொம்ப வலிக்குது கால் இந்த கால் வலிக்கு ஃபஸ்ட்டு மருந்து கண்டுபிடிச்சிருவோம் ஏன்னா தன்னை சுத்தி சுத்தி தானே ஆரம்பிக்கும் உடனடியாக ஆரம்பிக்கிறது ஐயோ ரொம்ப பசிக்குது இங்கே வந்து கா இது ஒரு காடு இங்கே ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது பக்குவப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறது அரசு புரியுதா விவசாயம் பண்ணு அப்படி இப்படி இப்படின்னு ரேஷியல் மெமரியாக எல்லாமே கலந்து 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 எல்லா தாட்ஸுக்கு பின்னாடியும் பயம் எல்லா உணர்ச்சிக்கு பின்னாடியும் பயம் மொத்த விழிப்பு நிலை ஸ்டேட்ன்றது இட் அரைசஸ் அவுட் ஆஃப் ஃபியர் அதனால தான் அதே வேதங்களில் வந்து முக்கியமான ஒரு இதுவாக கேட்குறாங்க ரிஷிகள் அபயம் தேகி பிரம்மா அப்படின்றாங்க அபயம் தேகின்னா என்ன பயமற்ற தன்மையும் கொடு யார்கிட்ட கேட்குறாங்க அந்த பொருள்கிட்ட கேட்குறாங்க இப்போ அந்த பொருள் தான் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அது உதிக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது உதிக்கிறதுன்றது ப்ராசஸ் என்ன இதுக்கு நடுவில் நம்ம எப்படி இருக்கணும் சும்மா சும்மா இருன்றது என்ன இவ்வளோதான் இவ்வளோதான் நம்மளை கேள்வி சரியா இப்ப பாத்தீங்கன்னா ஐ நான் வந்து நானே பிரபஞ்சம் இது வந்து புத்தி வழியா ஏகப்பட்ட இரட்டை உணர்ச்சிகள் ஆஃப் ஆல் ஃபீலிங்ஸ் இங்க ஆளு

வேற பேச்சே கிடையாதுங்க புரியுதா இது ஒண்ணுதான் புரியுதா இதெல்லாம் வெட்டி வேஸ்டா மெல்லி அதான் இந்த நாலு பில்லியன் மெமரிங்க இது ஃபோர் பில்லியன் இயர்ஸ் மெமரி இன் எவரி செல் செல் மெமரி செல் மெமரி அதையும் இனி பிரிக்க முடியாது உடம்புல அப்படி ஒரு வழி வந்து தானே போகிறோம் கற்பகோடி வருஷம் மேரி வந்துடும் ஆபரேஷனுக்கு வந்துரும் பயம் 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 பாயம் இங்கே டிஃபன் தாக்கிடும் ஒரே குழப்பம் இருக்கும் ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க யுவர் வேஸ்ட் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ் வேஸ்ட் அது அலட்சிய பண்ண தெரியாது ஏன்னு பயம் இல்லை தீரம் இல்லை சொல்லியும் கொடுக்க பிள்ளை பொண்ணு இருக்கீங்கன்னு சொல்லி கொடுக்க முடியல இருந்த பேச்சு அந்த வார்த்தையையும் தூக்கி ஒழிச்சுட்டு அதுல வச்சு சண்டை இதுல கடவுள் உள்ள கடைன்றதுல அந்த மீனிங்ல சமம் போச்சு அது புரியுதா உள்ள கடை கடை உள் உள் கடை இதுதான் உள் பெருசா எழுதிடுறேன் கேமரால பெருசா காமிங்க இதுதான் உள் ஜூம் பண்ணி காமிங்கோ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் வந்து சட்டிலாக போக 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 இல்லை கண்டே பிடிக்க முடியாது இப்போ இவங்க எப்படி டார்க் மேட்டரில் போய் முட்டின்னு நிற்கிறாங்க சி சபேட்டமிக் பார்ட்டிகல்ஸ் வரைக்கும் இட்ஸ் அவைலபிள் ஃபார் பர்செப்ஷன் இன் மைக்ரான் மைக்ரோஸ்கோப் அதுக்கு கீழே ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்லி நேம்ஸ் புவியீர்ப்பு விசை என்ன எடுத்துக்காமி மூளையில் மனம் இருக்கு சொல்றேன்ல எடுத்துக்க எடுத்து ரிமூவ் பண்ணேன் உனக்குதான் சர்ஜரி இல்லைன்னு தெரியுமே மூளையிலேருந்து மனத்தை ரிமூவ் பண்ணிட்டு ஜோம்பி மாதிரி ஆக்காயம் பெரிய ஹோலுங்க கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க மனித சமுதாயத்தை நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம் சும்மா இரு மூலமா இன்டகிரேட் பண்ண போறோம் செகண்ட்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட போகிறோம் ஆனால் இருந்துக்கிட்டே இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவனை இன்வெஸ்ட் பண்ணும் ஒண்ணும் இல்ல இங்க இதை வந்து நானே பார்க்க முடியாது எண்ணங்கள் வரைக்கும் நல்லா தெரியும் எண்ணங்கள் நல்லா தெரியும் என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கேன் ஒன்னும் ஒன்றும் ஒன்னும் கூட யோசனை நல்லா தானே வந்துது நீ தானே திங்கிறப்போ அப்படின்னு அதை பிடிச்சு கொடுக்கலாம் எதை வச்சு யோசிந்த இல்ல நாளைக்கு என்ன பண்றதுன்னு யோசி இருக்க ஸோ பயம் உணர்ச்சி தானே பயம் ஒன்று எங்க இருக்கு தானே இருந்தது உள்ள இருந்ததுனால தானே நீ வந்து நாளைக்கு என்ன பண்றதுன்னு நிறைய தாட்ஸ் போட்டு போட்டு பண்ற அவனை போய் பார்க்கலாமா இவனை போய் பார்க்கலாமா அப்படி முடிக்கலாமா இப்படி முடிக்கலாமா ஆமத்துல உன்னை சென்ட்ரலைஸ் பண்ணிட்டு தான் இல்லையா உள்ள நான் நம்ம நான கண்டுபிடிக்க முடியாது ஆனால் சென்ட்ரலைஸ் பண்ணி ஒவ்வொரு செகண்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இல்லையா நீங்க உங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் தானே அந்த க்ஷணத்தினோட எக்ஸிஸ்டன்ஸே நான் தானே அப்படின்னா கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சா இல்லை அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சாலே அது இல்லைன்னா அந்த ஃபீல்டுக்குள்ள எல்லா ரகசியங்களும் இருந்தாகணும்ல அது அதுதானே நாம் என்னுடைய உணர்ச்சியும் என்னுடைய எண்ண ஓட்டங்களும் என்னுடைய டைமும் என்னுடைய வயசும் என்னோட உடம்பும் அதை பற்றிய பய எல்லாம் தான் கன்வெர்டட் எல்லா உணர்ச்சிகளும் கன்வெர்டட் ஆஸ் தாட்ஸ் அது எல்லாம் நானே தான் மையம் கொண்டிருக்கு நான் எதிர்க்க நேரம் பண்றதில்லை ஒவ்வொரு ஒவ்வொரு கணத்திலயும் அம்மா ஓயாம ஒரு எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு குழந்தைய அந்த இடத்துல மறந்து போயிடுது இந்த இடத்துல மறந்து போயிடுதுன்னு ஒவ்வொரு இடத்துல மருந்து போனா அந்த குழந்தை எப்படி திண்டாடும் இங்க என்னம்மா எங்க அம்மா போறேன் நீ திடீர் தின்னு கனவ போற அப்படின்னு அம்மாவை பார்த்து ஏங்குற குழந்தை மாதிரி நம்ம ஜென்ம ஜென்மமா என்ன பண்றோம் ஐநாள் இவ்வளவு பிரச்சனை வருதுன்னே தெரியாம உடனே டகான்னு தெருமனையில் நாலு பேர் நிற்கிறான் அவன் வந்து டக்குன்னு இங்கே வாப்பா நான் ஒரு இதை சொல்கிறேன் மாத்திரத்தை கொடுக்குறேன் வா பிடி பிடி அதுக்கு உடனே ஒரு காசை பண்ணிக்கோ ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பி கொடுறேன் மைக் கொடுறேன் இந்த அம்மா வந்து குழந்தையும் மறக்கலை ம் குழந்த அம்மா மறந்துட்டு திறக்கிது இங்கே ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் தான் மறந்தோம் மறைப்பே வந்து ஒரு 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 தன்மையாவே நம்மளுக்கு போயிடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு விதமான விதத்தில் வந்து இது வந்து ஆட்படு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது தன்னை புதுசாக படச்சி மாதிரி எழுந்துக்கிறோம் என்னமோ தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த தாட்டே இல்லாத மாதிரி எழுந்த மாதிரியும் எழுந்தவுடனே இன்னைக்கு போய் அதை முடிச்சிடலான்னு அந்த நானுக்கு ஏதோ ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலைக்கு பதில் சொல்ற மாதிரி நினைப்புக்குள்ள அங்கே சத்தியமாக்குறோம் கரெக்டா அப்படின்னா நீ அங்க தூக்கத்தை விட்டுட்டு அங்க அடியோட ஆளே இல்லை இங்க எழுந்துட்டு ஒரு மூலையில போய் என்ன விஷமம் பண்ணலாமான்ற யோசிக்கிற மாதிரிதான் இருக்குது அதனால மறைப்பு வந்து மறைப்பும் இதனோடது தான் நான் வந்து அதாவது பிறப்பே மறைப்பு உணர்ச்சிகள் மறைப்பு உணர்ச்சிகளை வந்து உடம்பு ஆட்ரிபியூட் பண்ணி அதை உடம்பு அனுபவிக்கிறோன்னா அந்த பெயரை சொல்லிக்கிட்டு இல்லாட்டி நான்னு சொல்லிக்கிட்டு எனக்கு நல்ல கௌரவம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டாடுறதும் மனசுக்குள்ள அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா நீ பேசுற விழிச்சதுலேருந்து இருந்து நினைக்கிற நினைப்பு உணர்ச்சி கடைசி எண்ணம் வரைகிற வரைக்கும் சும்மா ரெப்படிஷன் அப்படின்னா நம்ம எப்ப பண்ணுறது எப்பவும் பண்ணிகிட்டே இருக்கணும் உள்ள நின்றுக்கிட்டே இருக்கணும் இப்போ அந்த டொமைனை பத்தி பார்ப்போம் சரிங்களா இது வந்து பூரா எல்லாம் வந்து இப்படிதான் இருக்கும் டெத்து வரைக்கும் இருக்கும் ஆனால் அதை மீறி நீங்கள் ஆரம்பிக்கிறது தான் சாதகம் இங்கே வந்து உங்களை வந்து சாதகம்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த ஆசிரமத்தில் சேர்ந்துருங்க முதல் ரெண்டு வருஷம் இந்த டெக்னிக் அடுத்த ரெண்டு வருஷம் இந்த டெக்னிக் அடுத்த ரெண்டு வருஷம் கேட்ட எட்டு டெக்னிக் குறைஞ்சது பதினாறு வருஷம் கடைசி பதினஞ்சாவது வருஷம் தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அந்த சாவியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே இதெல்லாம் பண்ண சொன்னால் இந்த ஜீவனுக்கு ரொம்ப ஜாலி வார்த்தைகளே நம்பிடும் ஏ பட் அவனே அது யார் அந்த உணர்ச்சியே பரம்பொருள் அருளுது இது எப்படி வரும் உங்ககிட்ட தூங்கும்போது செத்த செவ மாதிரி கிடந்தேன் உணர்ச்சி மையமா எதிர்பார்க்கிற தாட்டுல எதிர்பார்க்கிற கண்ணு எஜ்ஜில வந்து நிக்கிற ரெண்டு மணி நேரமா அங்க காவல் காக்குற கால் வலிக்கிறது கூட தெரியல பொருளுக்கோசரம் அவ்வளோ ஃப்ரைட் அவங்க இருக்கு அவ்வளோ ஃபியர் அவங்க இருக்கு தப்புன்னு அதை வந்து அந்த பொய் வந்து பொய் ஆன்மீகம் என்ன பண்ணோம் இதையும் சேர்த்து பண்ணு ரெண்டு ரெண்டு வருஷமா அங்க வந்து போடு அந்த மலையில உனக்கு ஒரு தனியாக ஒரு வகை கட்டி கொடுக்குறேன் சொத்தை எழுதி வச்சிருங்க உங்க பில்டிங் எழுதி வச்சிருக்க உட்காந்துக்கோ இல்லாட்டி நான் காடு மலைக்கு நான் ஆயிடுச்சு போறேன் பார்த்த உள்ள பார்க்க வேண்டியது போய் போய் காமிக்கிறேன்ற எந்த கையில என்ன இருக்கு பிசிக்கல் பிளேஸ்ல என்ன இருக்கு பாக்கிறவன் யாரு கிளம்பினவன் யாரு அங்க இருக்குன்னு சொல்றவன் யாரு அப்படி கட உள் வார்த்தை வார்த்தையை தூக்குறாங்களா இல்லையா அங்க இருக்குன்னு சொல்லும்போது உள்ளே கிடையாது கடவுள் கடை மீனிங்ல சாப்பிடுறது உள்ள தூக்கிட்டீங்கன்னா கடை என்னத்த கிடக்கிறது ஸோ கடவுளையே இவங்க தான் நாத்திகர்கள் இவங்க தான் நாத்திகர் நல்லா தெரிஞ்சு உங்களை உள்ள அனுப்பலைன்னா நாத்திகத்துக்கு உங்களை தயார் பண்றான் இன்னும் பயத்துக்கு கொண்டு போய் தள்ளப்படுறான் உடம்பா மாத்தப்படுறான் எண்ணங்களா மாத்தப்படுறோம் உணர்ச்சிகளா அந்த உடம்பு ஆக்க போறான் வெளியில தான் விழிப்பு நிலையில தான் மொத்தத்துல வாழ்பவனே நான் பண்ணது விழிப்பு நிலையில அது மறைஞ்சு மறைஞ்சு இதை தள்ளி விட்டு உங்களை இதில் சிக்க விட்டு பண்ணிட்டு இருக்கு இதுக்கு எதுக்கு நம்ம அங்க போய் அவங்ககிட்ட காசையும் கொடுத்து டைமையும் கொடுத்து காசு டைம் எனர்ஜி எவ்வளவு புஸ்தகங்கள் எவ்வளோ டான்சஸ் எவ்வளோ கும்மாளம் எவ்வளவு ட்ரிப்ஸ் ட்ராவல் நான் உன் இடத்துக்கு வர மாட்டேன் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் உன் இடத்துக்கு வரதுக்கு எனர்ஜி அது கொடுக்க மாட்டேன் டைம் அதுவும் கொடுக்க மாட்டேன் என் வேலையை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்புறம் காசு ரூல்ட் அவுட் சொல்றது தைரியம் இருக்கா இருக்காது இப்படி ஒரு ஆன்மீகம் எனக்கு வேணும் அதை தமிழ்நாட்டில் சொல்லி கொடுத்துட்டாங்க உள்ள கடைப்பா உள்ள ப்ராப்ளமே நம்மளுடைய உள்ளு தான் ப்ராப்ளம் தான் குப்பா கூளமா கிடக்கு அதை கிடக்கணும் தான் சொல்லி கொடுத்துறேன் ஒரே வார்த்தை தான் உபதேசம் முடிஞ்சு போச்சு இப்படிதான் எனக்கு வேணும்னு ஒவ்வொருத்தரும் கேட்பாங்களா அவங்க அவங்க பாவம் ஏகப்பட்ட பயத்தில் சொல்லியும் கொடுக்கப்படல அவரு உலகமாக புத்தகங்களை படிச்சவர் சோ அந்தந்த வார்த்தையை பட்ட மறண்டுடுவீங்க ஒரு முத்ரான்னு சொன்னா நீ கலி பினிஷ்டு ஒரு யந்திரான்னு சொன்னா நீங்க கலி ஒரு ருத்ராட்சா சொன்னா கலி இந்த மாதிரி முணுமுணுங்கன்னு சொன்னால் களி நீங்க இந்த சவுண்டிலெல்லாம் என்னையா இருக்குது ஒன்றத்தில் எதுலேயும் ஒன்றும் கிடையாது ஓகேவா எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இது எல்லாமுமே நான் வந்து பிழிப்பு நிலையாக எழுந்ததும் போது சீரி பாயுது பிரபஞ்சமாகவே பாயுது தெர் இஸ் நோ காஸ்மாஸுங்க தி க்ரியேட்டர் ஆஃப் காஸ்மாஸ் இஸ் ஐ

எங்க வந்து அடிப்படை ஆதாரம் பிளாட்ஃபார்ம் சப்ஸ்டேட்டம் மேட்ரிக்ஸ் பவுண்டேஷன் எங்க இருக்கு நான் கம்ப்ளீட் நான் இந்த ஒரு இந்த ஒரு நிகழ்வுக்கு மாத்திரம் இல்லை நீங்க காத்தால எழுதுட்டீங்க தெரியுமா அந்த உடம்புல நீங்க இருக்கிறதுக்கே இந்த கீழ்பாக்க கூட இப்போ அசீம் வந்து சரி இன்னைக்கு போய் இதை பண்ணிடலான்னு தூக்கத்துலேருந்து முழிக்கும் போது நினைக்கும் போது அந்த சூழல் உள்ளேந்து வந்துதான் வெளியில் இருக்கிற அந்த இடம் வந்து வெளில வந்து உங்களை எழுப்பிச்சா உள்ளுதான் கம்ப்ளீட்டாக உள்ள எல்லாம் உள்ள அப்படின்னா ஹூ இஸ் கிரியேட்டர் வேர்ல்ட் இஸ் நாட் கிரியேட்டட் பை சம் எக்ஸ்ட்ரீனியஸ் ஃபோர்ஸ் அதனால தான் ஆன்மா வேலை எல்லாம் கையிலாம் போய் தேட முடியும் அதுக்கெல்லாம் நான் ரெடி அப்படின்னு ஒதுங்க ஆரம்பிச்சீங்கன்னா கரெக்டான இடத்துல நிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம் இதுக்கு நான் மதஸ்தலங்களுக்கு போவேனான்னு சொல்லல எதுவுமே சொல்லலை அங்க போ அங்க போய் நின்று பாக்குறவனை உணர்த்தத்துக்கு தான் அவர் அங்க வச்சுட்டு போயிருக்கார் ஒரு சித்தர் ஒரு மங்களாசாசனம் பண்ணி ஒரு பெருமானை அங்க பிரதிஷ்ட பண்ணி இருக்காருன்னா ஒரு உலகளந்த பெருமாளை அங்க காஞ்சிபுரத்துல வச்சிருக்காருன்னா திருக்கோவில வச்சிருக்காங்கன்னா ஒரு அருணாச்சலேஸ்வரர் அங்க பதிச்சிருக்காங்கன்னா மதுரையில மீனாட்சி இது பண்ணிருக்காங்கன்னா சாபிச்சிருக்காங்கன்னா உள்ள கடப்பா உள்ள இருக்குப்பா அங்கேயும் பிரகாரத்துக்கு உள்ள தானே போய் நிக்கிற இன்னும் சாங்டம் சாங்டம்ல போய் கர்ப்ப கிரகத்துல போய் நிக்கிற கர்ப்ப கிரகம் என்ன தூக்கம் தான் எல்லாம் வருது ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எங்கே அவகாசம் இருக்குதுன்னு பார்ப்போம் என்ன பண்ணணுன்றது பார்ப்போம் எல்லாேருக்கும் அதுவும் போட்டோம் சரியா இப்போ வந்து எல்லாத்துக்கும் என்ன சாங்டம் சாங்டம் கர்ப்ப கிரகம் இது இது வந்து இது டாட்டே இது டாட்டே கிடையாது இது இம்மென்சிட்டி இது வந்து என்ன இதோட தன்மை என்ன கர்ப்பகிரத்தனோட தன்மை அக்கண்டம் நம்ம இப்படி போகலாமா இப்படி போகணுமா இங்க வந்து ஒரு ஒரு டாட்ல வந்து சிக்கிக்க போறீங்களா ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு நம்மளுடைய விழிப்பு நிலை மனமும் ஒரு புலில ரண அவஸ்த கரண கொடூரும் என்ன ஒரே நிலம் தான் ஒரு விஷமக்கார பேரன் வந்து ஐயோ அதை உடச்சிட போறானா இதை உடச்சிட போறானான்னு பார்த்துட்டு இருக்க மாதிரி நான் வந்து என்ன பண்ணலாமான்னு கிளம்பிட்டு இருக்கோம் அவன் மேலே ஒரு செகண்ட் பாரு தொடர் அப்படி ஓடாதரா இவ்வளவு இதுவே பண்ணிட்டு இருக்க முடியுமா இல்ல அது அர்த்தம் பட்டு உன்னை வந்து அப்படியே டோஸ்ல நிக்க வைக்கிறது இல்லை எட்ஜில கொண்டு வந்து நிக்க வைக்கிறது அது எது பண்ணுது என்னோட எண்ணம் நான் மூலமா உற்பத்தி என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் எது கூட இதுதான் எல்லையற்றதுன்னா பேசாம வந்து உட்கார வேண்டியது தானே ஆசுவாசப்படுவியா அவஸ்தப்படுவியா ஆக்சுவலா ஆன்மீகம் காமன் சென்ஸ்லயும் முடிச்சுடுதுங்க உள்கடை

ஏன் பயத்தை போக்கிறதுக்கு சேஃப்டின் நினைச்சு பாதுகாப்புக்கு போன விவகாரம் தான் மனிதன் கெட்ட கதை ஒரு பகவான் என்ன பண்றது ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் நேரம் பார்க்குதா ஒண்ணுமே இல்ல உடம்பு விரப்பாச்சு மூச்சு இல்ல தாட்ஸ் எல்லாம் நின்று போச்சு இப்போ இருக்கிறது என்ன எதுவும் இருக்கு அதை ஒன்றுமே பண்ண முடியாது அசைக்கவே முடியாது ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கேன் ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கு நேம்லெஸ்ஸா இருக்கு டைம் இல்லாம இருக்கு எதுவும் புத்தி கிடையாது மனம் கிடையாது எல்லாம் சேர்ந்து இங்க வந்து உட்கார்ந்துட்டு உங்களுக்கு திருட்டு கூட்டம் சரி இப்படியே கிடப்போம் அப்படியே கிடக்காரு பார்த்தா அதுலேயே நல்லா அற்புதமா தோஞ்சி இருக்க முடியுது அவரால் இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு சத்தமே கேக்குல அட்டிக்கிறாங்க அவங்க கதவை உடைக்கிறாங்க அப்புறமா கிட்டத்தட்ட உடைச்சுன்னு தான் வராங்க வந்து பார்த்து உள்ளுக்கே எழுப்புறாங்க இவ்வளவுதான் இதோட மொத்த கூட்டம் தெரிஞ்சா நம்ம இருக்க முடியாது சாதாரண இப்படி எல்லாம் நம்மள உழுக்க வேண்டாம் இருக்கலாம் கரெக்டா ரொம்ப கட்ட போட்டு இப்படிட்டா இருக்கும் போது எட்ஜிலேயே இருக்கு போது இல்ல சைலன்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா இதோட இதோட தன்மை வந்து இம்மென்சிட்டி இங்கே லோக்கலாக லொக்கேஷ்னலாக இல்லாமல் அப்படியே நீர்த்து போயிடுறது இந்த புள்ளி இந்த புள்ளி வந்து உங்களுடைய புத்தியில் இரட்டை உணர்ச்சிகளாக ஓயாமல் மாறிண்டே இருக்குங்க இதுதாங்க டிஸ்டன்ஸு அதாவது வந்து இது ஒரு பெரிய பொருள் வச்சுங்க இது ஐன்னு வச்சுங்க இது ஐ இது வந்து செல்ஃப் ஆன்மா இது வந்து நான் இது வந்து நான் இது வந்து தான் எப்படி வேணா சொல்லிங்க இதுக்கு பேரே வேணாம் இதுக்கு பேரே கவலைப்படல ஆனால் இது ரொம்ப பேர் பர்டிகுலர் புரியுதா எனக்கு இந்த கலர் வேணும்னு சொல்றது புரியுதா இது எனக்கு இந்த பேர் வேணும்ன்றது நான் ஆம்பளான்னு சொல்றது நான் பொம்பளான்னு சொல்றது அந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து இந்த பொருளே வந்து இப்படி குறுகின உடனே இவ்வளோ வித்தியாசங்களோட தான் அது இருக்கும் அதுக்கு வித்தியாசங்கள் தான் தெரியும் குறைகள் தான் தெரியும் வேர்டாதான் மாற்றிக்கும் உணர்ச்சியாதான் மாற்றிக்கும் இதெல்லாம் தாண்டி இருக்கிறதுக்கே அதுக்கு தெரியாது அதனால இது என்ன பண்ணோம் ஒவ்வொரு செகண்டும் வந்து குறுகிக்கிட்டே இருக்கும் இது வந்து சரு சருன்னு குறுகி இது வந்து தன்னுடைய ராஜ்யமா பெருக்கணும்னு பார்க்கும் புரியுதா தனியா வந்து திருசங்கு சோர்காமித்தர் ஒருத்தர் கட்டி கொடுத்தாருல்ல ஆன்ம பலத்துல தபோ பலத்துல கட்டி கொடுத்தாரு ஆனா இங்க அவ்வளோ பலம் இருக்கு இதுக்கும் இதுக்கும் இது வந்து ஆழ் உறக்கம் வேற புரியுதா இது வந்து விழிப்பு நிலை இது வந்து விழிப்பு நிலை ஆரம்பிக்க போகுது இது வந்து ஆழ் உறக்கம் இந்த கோடு இதுக்கும் இதுக்கும் நடுவில் அதாவது நீங்க வந்து இன்னும் வந்து நல்ல அதாவது தூக்கத்தினுடைய முடிவுக்கு வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஆகும் முழிச்சுக்கு போறீங்கன்றது கூட ஒரு உணர்வா தெரிய ஆரம்பிக்கும் உடம்ப செய்யறதுனாலயோ எண்ணெய் செய்வதுனாலையோ உடல் உணர்ச்சி வருதுனாலையோ ஞாபகங்கள்னாலேயோ இந்த பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் மெமரி மெமரினால எல்லாம் மெக்கானிக்கல் ஆகிருக்கு இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க் மனம் வந்து மெகா ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் யாருமே சொல்லி முடிக்கவே மாட்டோம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை முடிக்கிறத விட்டுருங்க நம்ம முடிச்சிட்டோம் எல்லாம் வர பாபா ராம்தேவ் மாதிரி நம்ம உட்காந்து பெரிய மைதானத்தில் எல்லாரையும் சும்மா இருக்கு வெறும் ட்ரெயின் பண்ண இப்போ நானும் உங்களால் தான் ட்ரெயின் பண்ண போறேன் சரியா சும்மா இரு வந்து நான் கண்ணை நாங்கள் அண்ண முடிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தெரியாது அதனால் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணுவேன் நிறுத்தியும் பார்ப்பேன் சரியா அதுதான் நீங்கள் பண்ண போறீங்க அதுக்கு முன்னாடி நான் என்னன்னு சொல்லிடுறேன் த ட்ராவல் இஸ் பிட்வீன் உங்களுடைய சைலன்ஸ் ஸ்டில்னஸ் அதை மிமிக் பண்ணுறோம் ஆழ்வரக்கத்தை வந்து நீங்கள் இப்போ மிமிக் பண்ண பொருள் தூங்குறதுக்கு ரெடியாக பொருள் இதனுடைய இந்த சும்மா இருவனுடைய இதுவே இதுதான் ஹெட்டிங் இந்த ஃபுல்லுத்துக்கும் வந்து சும்மா இருக்க சுகமோ சுகம் இதுதான் சுகமோ சுகம் இந்த சுகம் தூக்கு சுகம்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு டீஞ்ச அப்படி தட்டு நீங்க லொகேஷன் கான்சியஸ்னஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் சம்பந்தப்பட்ட இரட்டை உணர்ச்சியோ மனமோ தாட்டோ கீட்டோ பேரோ ஊரோ எதுவுமே ஒரு செகண்ட் இல்லை சூப்பர் முடிஞ்சு போச்சு ஆனா சேர்க்கணும் இங்க செஷன் நீ விடாம வரணும் வைத்தியம் முடிச்ச மாதிரி வரணும் ஏன்பா உன் உயிர் விஷயத்தையே நான் முடிச்சு வைக்கிறேன் நீ அதுக்கு கொடுக்க மாட்டேன் அதை விட அவருக்கு வேலை இருக்கு பண்ணிக்கோ என்னிக்கோ வருவேன் ஏன்னா அனுபவப்பட்டு தான் நீ திருந்தணும்னா சொல்லுவாங்க ஏதோ பட்டாதான் தான் அந்த மாதிரி பட்டு தான் நீ தெளியணும்ல வாங்கிக்கோ அங்கே இருக்கு ஃபீல்டே இதுதான் நானோட ஃபீல்டு தான் வச்சு பண்ண உன்ன உன்னோட நான் தான் வேற யாரோட நான் இல்லை அது அவனை பத்தியும் அப்படி நினைக்க வைக்கும் இன்னொத்தனை பத்தியும் நினைக்க வைக்கும் அதுக்கு முன்னாடி மூழ்கிக்கோன்றதான் நம்மளுடைய இது மொத்த சமுதாயத்தையுமே நம்ம சொல்றோம் எழுநூத்தி ஐம்பது கோடி மக்களையும் சொல்றோம் பியூர் சயின்ஸ் என்ன பண்றீங்க கண்ணை முடிக்கிறீங்க ஸ்பேஸ் எங்க இருக்கு உங்களுக்கு என்னவாகவோ அசிம் முகுந்தன் மாரி ராஜா யார் எக்ஸ் ஒய் நேம் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் எல்லாம் இப்போ வந்துட்டீங்க கண்ண முன்னிங்களால மனம் தான் அதில் வந்து ஏதான ஒரு மாடிஃபிகேஷன் அந்த சைடுக்கு போகிறதுக்கு வேலை என்ன பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் தூங்கிக்கிறேன் என்ன தூங்க சொல்லியிருக்காரு அவ்வளோதான் அதுதான் சும்மா இருத்தல் அங்கே இருக்கும்போது அது அது உங்களை நிரப்பினாதாங்க அது தாங்க பண்ண முடியும் நான் பண்ண முடியாதுங்க ஆனால் இவ்வளோ தூரம் கொண்டு நிறுத்துறேங்க எங்க அது ஆழ்வரக்கம் இந்த சைடு ஒரு உணர்ச்சி இல்லாட்டி நானை வச்சுக்கிட்டு இந்த உடம்பா நினைச்சுக்கிட்டு அந்த பெயரா நினைச்சுக்கிட்டு இங்க ஏதோ வண்டுகின்றே இருக்குது புரியுதுங்களா வேலையை பத்தி நினைக்கிறது பணத்தை பத்தி நினைக்கிறது உறவை பத்தி நினைக்கிறது இப்படி இருக்கே அப்படி இருக்கே எப்படியும் வேண்டாம் திருப்பி அங்க போயிடுது புரியுதா இங்க இங்கதான் இருப்பேங்க சாதாரணமா அத என்ன ஆகும் இது போனதே தெரியாம இப்படி வந்துருவீங்க இங்க இப்ப என்ன பண்றீங்க ரிமம்பரன்ஸ் எது கொண்டு வரீங்க போர் பில்லியன் இயர்ஸா இருந்த மெமரியை இப்ப ஒழிக்கிறீங்க ஐந்தறிவு வரைக்கும் பரம்பொருளா இருக்கிற தன்மையில நீங்களும் இருக்கீங்க ஒரு மாட்டுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் மாடு வந்து அற்புதமா சமாதி பண்ணுது எனக்கு சமாதியும் தெரியல வாழ்க்கையும் தெரியல ஏன் பயப்படுறேன்னு தெரியல ஏன் கொண்டாடுறேன்னு தெரியல புரியுதா அவ்வளவுதான் மாடுக்கு தெரியாது இப்ப நம்மளுக்கு தெரியணும் என்ன தெரியணும் அது எப்படி உடம்புல கட்டு கட்டி போடப்பட்டு உணர்ச்சிகளால கட்டி போடப்பட்டு மாடுன்னு கூட தெரியாம இருக்கோ அந்த மாதிரி உங்க பெயராக நீங்கள் இருக்கக்கூடாது இப்போது சும்மா இருக்கிறது புரியுதா பெயராக இருக்கக்கூடாது நினைவுகளாக இருக்கு ஏன்னா பெயர் இல்லை வெறும் பெயர் இல்லை உங்க பேர் இல்லை ஆசின்ற பெயர் இல்ல தியாகராஜன்ற பெயர் இல்ல வெறுமை யாராகவும் இருக்கக்கூடாது எதுவாகவும் இருக்கக்கூடாது திருப்பி திருப்பி உள்ள போய் ரிலாக்ஸ் பண்ணேன் உள்ள போய் ரிலாக்ஸ் பண்ணேன் போங்க எங்கேயும் போக போகமாட்டீங்க இது வந்து ஒரு க்ஷணம் சித்திச்சதுன்னா கூட இதனுடைய பவர் வந்து என்ன பரம்பர உள்ளது நம்ம சொல்றது இல்ல கர்ப்பகரம் சாங் டங் சாங் டரோம் எதுக்கு வேக வேகமா பணத்தையும் காசையும் செலவிழிச்சிட்டு ஹெலிகாப்டர்லாம் போய் இறங்கி ஒரு கோவிலுக்கு போய் அந்த இடத்துல போய் நிற்கிறீங்க ஏன் நிற்கிறீங்க அந்த மாதிரியான இடம் சர்வசாதாரமா ஓயம் இருக்கு இட் இஸ் வெயிட்டிங் பார் அஸ்

ஒரு கல்லுங்க அங்க அங்கே உங்க உங்க சேர் எப்படி உட்காந்துட்டு இருக்கு உங்களை கட்டுப்பட்டு நீங்க உட்காந்துருக்குற சேரு அதை விட நீங்க இதுவாக இருக்கணும் முழு விஷயத்துக்கு நானுக்கும் உணர்ச்சிகளுக்கும் எண்ண ஓட்டங்களுக்கும் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்பப்ப எத கமெண்ட்ஸ் கொடுப்பேன் நீங்க பண்ணுங்க எதையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்கோ இப்ப நான் சொன்னதெல்லாம் வந்து உள்ள இருக்கிற பொருளுக்கு தெரியும் நான உங்களால் அழிக்க முடியாது குரு சந்நிதியில தான் அது அழியும் இந்த ஒரு டேஸ்ட்டை வந்து அனுபவிங்க வாரம் வாரம் நேர ஆட்பட்டாதான் முடியும் புரிஞ்சுக்கிறவன் கேட்டுக்கிறவன் இட போடுறவன் எதுவும் வேண்டாம்பா இப்படிதான்ப்பா நம்ம மறந்து போயிட்டோம் ஆழ் உறக்கத்தையும் மறந்து போயிட்டோம் சும்மா இருக்கிறதையும் மறந்து போயிட்டோம் இதுதான் தூங்காமல் தூங்குதல் வாழாமல் வாழுதல் சாகாமல் சாதல் சாகா கலையே இதுதான் இதுக்கு வந்து குரு சந்நிதியில் அந்த தைரியம் கிடைக்கும் உரம் கிடைக்கும் திறம் கிடைக்கும் உங்கள் வீட்டில் வந்து கரண்ட்டு டெர்மினேட் ஆன சுவிட்ச் மாதிரி இருக்கணும் அங்கேருந்து அந்த கேட்ஜெட்டுக்கு உடம்புன்ற கேட்ஜெட்டுக்கு எண்ணமாக மாறக்கூடாது உணர்ச்சியாக மாறக்கூடாது ஜாலியாக பண்ணணும் அதை உணர்ச்சியை தான் வந்தானா அவனை அப்படி உத்து பார்த்தீங்கன்னா ஓடிய போடும் அதை அதையும் கொண்டாடக்கூடாது முக்கியமாக வந்து நீங்க வந்து இந்த சும்மாயிறு செய்பவராக கூட நினைக்காதீங்க நான் சொன்னவனா கூட என்ன கருதாதீங்க அப்சல்யூட் ஃப்ரீ ஃபால்ன்னு வாங்கலை முழுமையா உள்ள தளர்ந்து அந்த இலையற்ற பேரிருப்புக்கு அது மடியில் போய் ஒழுங்கும் அப்படிலாம் நான் உருவகப்படுத்தி சொல்றேன் அதுதான் நம்ம சுரூபம் ஏன்னா நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா நான் பேசிக்கிட்டே பேசல உடலுக்கோ நம்ம பௌதீக உடலுக்கோ மனத்துக்கோ புத்திக்கோ தனி அறிவு கிடையாது அதுக்கு தனியாக சுயமான அறிவு மயமாக அது இருந்ததுன்னா தூக்கத்துக்கு தூக்கத்துக்கூட அது ஆட்படாது அது பரம்பொருளாகவே இருக்கும் ஆனால் அது பரம்பொருள் தண்ணியை இந்த எண்ணங்கள் மூலமாகவும் தனி அறிவு மூலமாக கோட்டை விட்டுடுச்சு தான் நம்ம தனியாக ஒதுங்கக்கூடாதுன்றத ப்ராக்டிஸ் தான் இந்த சும்மா இரு நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கும் நல்ல யோசனை யோசனைமயமாக இருக்கும் அந்த தன்மைக்கும் இரண்டுக்கும் நடவுல நடுவில் இருக்கிறது வந்து உண்மையான பொருள் இந்த பிரபஞ்சம் வந்து அதில் வந்து மனிதன் மூலமாக தான் காட்சிகளாக வெள்ள வருது மனிதன் மூலமாக தான் ஒலிகளாக வெள்ள வருது இல்லாட்டி அந்த பிரபஞ்சம் பொய் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தில் பிரபஞ்சம் இல்லை நம்மக்கிட்ட தான் பிரபஞ்சம் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற பிரபஞ்சத்தை அப்படி ஒன்று இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா அப்படி இருப்பவனும் இல்லை இது வந்து வெறும தியரி பார்த்து கேட்டுக்கிறது இல்லை இதுல வந்து தோயறது அதுவாகவே இருக்கும் குரு சந்நிதி தான் இதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும் புத்தி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை அதை வந்து இயங்கவே விடக்கூடாது தலைவன் இருக்கான்ற மாதிரி உள்ள காமிச்சு கரைச்சிடணும் கரைச்சிக்கிட்டே இருக்கணும் இது விளையாட்டு போல பண்ணணும் இவ்வளோதான் விளையாட்டுது இது மூலமா உங்களுக்கு கிடைக்க போறது வந்து எல்லையிலா ஆரோக்கியம் இது புத்தி வளத்திலிருந்து மன உடல் ஆரோக்கியம் வரைக்கும் எல்லாமுமே வந்து இங்க திருத்தி அமைக்கப்படும் இது சகஜ சமாதி சும்மா இருந்து சுகமடையிற தியானம் அது சும்மா இருப்பவன் கிடையாது இருப்பவன் ஒருத்தன் தனியா கிடையாது இதில் அடைவது திகட்டவே திகட்டாத சுகம் இருபத்தி நாலு மணி நேரமும் மற்றும் தொழில்படும் அனைத்து தருணங்கள்லையும் கூட வந்து தளர்ந்து இருக்கணும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு தனி நான்மயமாக ஆளாக உருவாகிறதெல்லாம் கூர்மையாக பார்த்துக்கிட்டே அந்தந்த வேலைகளில் ஈடுபடணும் ஆனால் இந்த புத்தி வந்து விடாது ஏதானும் மினு 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 மனு வந்து என்ன நான் ஃபுல் ஃபோர்ஸ் அங்கே வந்து அழியணும் நான் தான் உங்களுடைய அந்த சாரம் எண்ணங்கள் கூட உங்களுக்கு இருக்காது எண்ணுபவர்களாக கூட இருக்க மாட்டீங்க கிராஸாக ஒன்றும் இருக்காது ஆனால் ரொம்ப ஃபைனாக வந்து ஒரு சென்டர் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த சென்டர் வந்து சர்வசாதாரணமாக தூக்கத்தில் நாக் ஆஃப் ஆகுது இறப்பு வந்து பாடிக்கு தான் நடக்குது அந்த அந்த டெத்து வேஸ்ட்டு இப்போ நீங்கள் சும்மா இருந்து சுகமோ சுகம் தியானம் பண்றீங்க தெரியுமா இப்போ வந்து இந்த சாகா கலையை பழகிற அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி இது நம்மளுடைய உடல் மரணம் வந்து அதனால ஒன்றும் முடியறதில்லை அந்த காலத்தில் ஒரு ஃபேமஸ் பாட்டு கூட இருக்கு ரொம்ப ஹிட்டான பாட்டு படத்தினோட டைட்டிலே இது நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இழப்பதில்லை நான் காத்திருந்தேன் உனை பார்த்திருந்தேன் கண்களும் மூடவில்லை என் கண்களும் மூடவில்லை காதலியை பத்தி காதலனோ காதலனை பத்தி காதலியோ தூக்கம் வரைக்கும் தானங்க யோசனை பண்ண முடியும் நினைக்க முடியும் தூங்கும் தூங்கிட்டாங்களே போயிடுறாங்களே எவ்வளோ ஆறு உயிராக பெத்த குழந்தையா இருந்தாலும் அம்மா தூங்கிடுறாளே குழந்தைய விட்டுட்டு குழந்தை தூங்கிடுறது அம்மாவை விட்டுட்டு ஸோ எல்லாம் வந்து இந்த அனுபவங்களுக்கெல்லாம் ஆட்பட்டு கடைசியாக தான் வந்து ஒரு குருவினால இந்த அனுபவம் இது வந்து உரைக்கப்படுகிறது இந்த சத்தியம் இதெல்லாம் கிடையாதுப்பா நீ வரதும் போகிறதும் இதெல்லாம் வழக்கம்பா குடும்பம் குட்டி வீடு நாடு தேசம் பணம் மதிப்பு மரியாதை எல்லாம் ரொட்டேஷன் சம்சாரம் அதனால ஒன்றும் இல்லை உங்களுடைய பாக்கியத்தினால்தான் இது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறுகிறீர்கள் ஆனந்தமாக வந்து ஆசாசையா பண்ணணும் காத்தால் ஒரு மணி நேரம் தூ தூக்க கலையிறதுலேருந்து தூக்கத்தை எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அப்போ கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டு தூக்கத்திலையும் அப்படியே படுத்துக்கிட்டே வந்து எண்ணம் வராமல் உணர்ச்சி தோன்றாம நினைப்பவராக இல்லாமல் உணர்ச்சி உருபவராக இல்லாமல் நான் துயராகவே இருக்கிற எக்ஸ்டென்ஷனை விரும்பி விரும்பி பண்ணணும் அதுக்கு அந்த காலத்தில் வந்து குடும்பம் சரியில்லை சமுதாயம் ஜெரியில்லைன்னு ஓடிப்போனாங்க துறவுக்கு நம்ம இப்போ இவ்வளோ சயின்ஸ் ஆகிட்டோம் போன வேண்டியது இதுதான்றப்போ இதில் உறவு வந்து நம்மளை என்ன வந்து கெடுக்க போறாங்க பொருள்கள் தான் என்ன பண்ண போகுது உணர்ச்சி வந்து ஒரு கமெண்ட்டாக மாறும் என்ன ரொம்ப நேரமாக நம்ம பண்ணுறோம் போல் இருக்கே அப்படின்ட்டு அதெல்லாம் பொறுத்துக்கணும் நம்ம வந்து போகிற இடம் வந்து பிறப்பு இறப்பு கடந்து வாழ வே வாழணும்னு ஆசைப்படுற இடம் முக்தி வேணும்னு வாழறோம் முக்தின்னா என்ன ஃபஸ்ட்டு பிறந்தவனே இல்லைன்றதுதான் முக்தி அதுக்கப்புறம் தான் அவன் தான் இறக்க போகிறான் அதெல்லாம் மனம் அது இந்த மண்டலம் பயோஸ்பியரில் இந்த பூமியை சுற்றி இருக்கிறதுல நம்ம இங்கேயே இருக்கோம் இந்த ஜென்மத்தில் இந்த வீட்டில் பிறக்கிறோம் அடுத்த ஜென்மத்தில் வேறு வீட்டில் வேறு ஜெண்டரில் பிறக்கிறோம் இந்த ஜென்மத்தில் பொண்ணாக இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் ஆனா பிறக்கிறோம் இந்த ஜென்மத்தில் காதலியாக இருந்தோன்னா அடுத்த ஜென்மத்தில் காதலன்னா பிறக்கிறோம் வேறு வேறு முகம் வேறு வேறு இது அது க ஸ்டாண்டர்டாக இருக்க முடியாது தோற்றத்துக்கு வந்து அதெல்லாம் மாற்றத்துக்கு ஆட்படும் முடிவுக்கும் வந்துடும் எண்ணங்களும் முடிவுக்கு வர்றது ஒரு நாளில் உணர்ச்சிகளும் முடிவுக்கு வருது இவைகள் தான் அந்த பிசிக்கல் தோற்றத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு இப்படி உண்மைகள் வந்து பொய்களை சுற்றி நிறைய தத்துவங்கள் வந்து இதெல்லாம் கடந்துடுறாங்க ஞானத்தில் ஜாலியாக இருக்காங்க நீங்கள்லாம் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அதனால தான் இப்போ ஏற்பட்ட உண்மைகள் வந்து சர்வசகஜமாக உங்களுக்கு வந்து உணர்த்தப்பட்டு இருக்கின்றது இப்போ வந்து இப்போ சும்மா இருக்க சுகமோ சுகம்ன்ற அந்த தியானத்தில் இப்போ ஈடுபட்டவங்க எல்லாம் மிக மிக மெதுவாக இது வரைக்கும் மூடின்றதுக்கும் இப்போ கண்ணை திறக்கிறதுக்கும் ஒரு தனி மனுஷனாக நீங்கள் விழிக்கிற மாதிரி பாவம் கூட இல்லாமல் சகஜமாக கண்களை திறங்கள்